வாழ்க்கை வாழ முடியும் என்பதற்கு சாட்சிகள். அவ்வளோதான். நீங்கள் இப்போ நாம் வந்து சில நிமிட நேரம் ஜெபிச்சிட்ட பிறகு வசனத்தை தியானிக்கணும், சரியா? இப்போ சில முக்கியமான காரியம் சொல்ல, நம்முடைய ஜெபம் எவ்வளோ வல்லமை உள்ளது, தேவன் ஜெபத்தை கேட்டு தேசத்தில் என்னெல்லாம் செய்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம கடந்த நாட்களில் நீதித்துறைக்காக ரொம்ப ஜெபிச்சோம் தெரியுமா? நீதிபதிகள், நீதிமன்றங்கள், கர்த்தர் அதில் ஆளுகை செய்து நம்முடைய நீதிபதிகள் மூலமாக நல்ல தீர்ப்புகள் வரணும், நல்ல மாற்றங்கள் வரணும்னு ஜெபித்தோம்ல. இப்போ தைரியமாக அவங்க அந்த தீர்ப்புகள்லாம் ரொம்ப ஆசீர்வாதமான தீர்ப்புகளெல்லாம் வருகிறாரு. இப்போ பாருங்களேன், ஒரு செய்தி வந்தது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் முன்னாள் எம்எல்ஏவுக்கு 4 ஆண்டுகள் சிறை, ரூபாய் 33 லட்சம் அபராதம் விதித்து விழுப்புரம் கோர்ட்டு உத்தரவு. 1991-96 வரைக்கும் எம்எல்ஏவாக இருந்தவருக்கு இந்த வழக்கு நடந்து இப்போ தைரியமாக தீர்ப்பு கூறிட்டாங்க. 4 வருஷம் ஜெயில், 33 லட்சம் அபராதம். பாருங்கள், செய்தித்தாள் ஹெட்லைனில் வந்திருக்கிறாரு. அப்போது இன்றைக்கி நீதிமன்றத்தை தேவன் பயன்படுத்துகிறார். எந்த அரசியல்வாதி எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு நீதிமன்றத்துக்கே தப்ப முடியலன்னா சர்வலோக நியாயாதிபதி இயேசு எல்லாத்தையும் கவனிக்கிறார். அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஆளுகிறவள் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, கலப்படம் பண்ணி கள்ளத்தனம் பண்ணி சம்பாதிக்க நினைச்சிங்க தப்ப முடியாது. நான் லஞ்சம் வாங்கி கொள்ளையடித்து மக்களை ஏமாற்ற நினைச்சவங்க தப்ப முடியாது. உலகத்திலுள்ள நீதிமன்றமே தப்ப விடாமல் தண்டனை கொடுக்குன்னா அவர் சர்வலோக நியாயாதிபதி இயேசு, சர்வலோகத்தை நியாயந்திருக்கிறவர். நோ மேன் கேன் எஸ்கேப் ஃப்ரம் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ். ஒவ்வொரு கட்சி தலைவனானாலும் சரி, ஒவ்வொரு தேசத்தினுடைய லீடரானாலும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயத்தீர்ப்புக்கு நின்றையாக வேண்டும். வேத வசனம் அதை தெளிவாய் சொல்லுகிறாரு. அதனால் பார்த்தீங்களா, தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்டு பதில் தருகிறார். இன்னொரு நல்ல தீர்ப்பு பாருங்களேன், ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. நீதித்துறையிலும் ஊழல் வேதனை அளிக்கிறது, லஞ்ச ஒழிப்புத்துறை சுதந்திரமாக செயல்படுகிறதா? தமிழக அரசு அறிக்கை தர உயர் நீதிமன்றம் உத்தரவு. உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி வேதனையோடு சொல்கிறாங்க. ஆனால் தான் சொன்ன நல்ல நீதிபதிகள் இருக்கிறாங்க, அது தெய்வ பயத்தோட நேர்மையாக நடக்கிற நீதிபதிகள் இருக்கிறாங்க, லஞ்சம் வாங்குகிற நீதிபதிகளும் இருக்கிறாங்க. உயர் நீதிமன்ற நீதிபதியை சொல்லுகிறார், நீதித்துறையிலும் ஊழல் வேதனை அளிக்கிறது. இவ்வளோ அப்போ அந்த நீதிபதிக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும்ல, நம்ம நீதித்துறையிலே லஞ்சம் வாங்குறாங்களேன்னு ஒரு வேதனையோடு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம இதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். அதனால தான் நீதித்துறையில் பரிசுத்தம் வரணும், நீதிமன்றம் சுத்திகரிக்கப்படணும், நேர்மை காணப்படணும், பண ஆசை அவங்களுடைய உள்ளத்தை விட்டு விலகணும். அது ஒரு அடிமைத்தனம். இப்படி மதுபானம், போதை வசதிகள் அடிமைத்தனம் மாதிரி பண ஆசை அடிமைத்தனம், பணம் பணம் பணம், அதுக்காக எந்த வேண்டும் எந்த எக்ஸ்டெண்டுக்கும் போவாங்க. சிலர் பதவிக்காக எந்த எக்ஸ்டெண்டும் போவாங்க, பதவி ஆசை, பண ஆசை, இதெல்லாம் தான் லஞ்சம் ஊழல் தவறுக்கெல்லாம் காரணம். அதனால் பாருங்கள், லஞ்ச ஒழிப்புத்துறை சுதந்திரமாக செயல்படுகிறதா? பயங்கர கேள்வி கேட்டிருக்காங்க, அரசாங்கத்தை கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்கள், தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அரசியல் கட்சிகளிடம் இருந்து விலகி, அல்லது எப்படி நீதிபதிகள் தீர்ப்பு கூறுறாங்க பாருங்கள், தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறாங்க. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அரசியல் கட்சிகளிடமிருந்து விலகி எந்த அளவுக்கு சுதந்திரமாய் செயல்படுகிறது? ஆளுங்கட்சி தான் அவங்கள பயன்படுத்துகிறாங்க, ஆளுங்கட்சி தான் அவங்கள தூண்டுறாங்க, ஆளுங்கட்சி தங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொள்ள இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை பயன்படுத்துகிறாங்கன்னு குற்றம் எல்லா செய்தித்தாளிலும் வருகிறது, எல்லா அரசியல்வாதியும் பேசுகிறாங்க. இப்போ நீதிமன்றமே கண்டிக்கிறது பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்கிறாங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க என்பது குறித்து பாருங்கள், எந்த அளவுக்கு சுதந்திரமாக அவங்க செயல்படுகிறது என்பதை குறித்தும், கடந்த 3 ஆண்டுகளில் எத்தனை ஊழல் வழக்குகளை கையாண்டுள்ளது என்பது குறித்தும், 3 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்தின் மூலமாய் தேவன் கிரியை செய்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, அப்போ நம்முடைய ஜெபம், நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக ஜெபிச்சோம்னா தேசத்தில் பெரிய மாற்றம் வருவதை நம்ம காண்போம். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு வழக்கு, ஒரு ஆள் வழக்கு போட்டிருக்கிறாரு. என்ன வழக்கு போட்டிருக்காருன்னா, அதாவது ஒரு கட்சியை சார்ந்தவர்
மூத்த வழக்கறிஞர். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு மனு தாக்கல் செய்து புதுடெல்லியில் உச்ச நீதிமன்றத்தில் வெகுமதி, மிரட்டல், அச்சுறுத்தல், வேலைவாய்ப்பு தருதல் போன்ற பல்வேறு வழிகளில் மதமாற்றம் செய்வது குற்றமாகும், மேலும் மாந்திரிகம், சூனியம் மற்றும் வஞ்சகமாக மதமாற்றம் செய்வதை கட்டுப்படுத்துவதில் மத்திய மாநில அரசுகள் தோல்வி அடைந்து விட்டது, இந்த செயலில் ஈடுபடுகிறவர்களுக்கு 3 ஆண்டுகள் முதல் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அளிக்கும் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என கூறியிருந்தார். இதை நேற்று விசாரித்த நீதிபதிகள் நாரிமன், கவாய், ஹிரிகிஷோர் ராய் அமர்வு, அந்த அமர்வு உச்ச நீதிமன்ற அமர்வு, என்ன ரிட் மணி இது, சரியான கேள்வி கேட்குறாங்க. ஒரு வக்கீல் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி அது ஒரு அந்த குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவங்க, நான் அதை சொல்லலை, பேப்பரில் இருக்குது, அந்த கட்சியை சார்ந்த அந்த வக்கீல் தான் உச்ச நீதிமன்றத்தில் போட்டு இந்த மதமாற்ற தடைச்சட்டம் கொண்டு வரணும், இதெல்லாம் தடுக்கணும் என்பதை தான் பேசுகிறாங்க ஒரு கட்சியினர். அந்த கட்சியை சார்ந்த ஒரு ஆள் கேஸ் போட்டதுக்கு நீதிபதிகள் என்ன சொல்லலாம், என்னையா ரிட் மணி இது, அது மாதிரி தான் கேள்வி கேட்டுருங்க, என்ன ரிட் மணி இது, இதை தாக்கல் செய்ய தாக்கல் செய்த உங்கள் மீது அதிக அபராதம் விதிக்க முடியும், நீதிபதி எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்கள், இந்த ரிட் மனு தாக்கல் செய்த உனக்கு தான் அபராதம் போடணும்னு பேசிட்டு 18 வயது நிரம்பியவர்கள் விருப்பமான மதத்தை தேர்வு செய்ய அனுமதிக்கக்கூடாது என்பதற்கு மனுவில் எந்த காரணமும் இல்லை என கண்டித்து அதை தள்ளுபடி செய்தனர். அல்லேலூயா. இந்தியா மத சுதந்திர மத சார்பற்ற நாடு. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது, இங்கே வந்து இந்துக்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, புத்த மதத்தினர் இருக்காங்க, சீக்கிய மதத்தினர் இருக்காங்க, ஜெயின் மதத்தினர் இருக்கிறாங்க. இது மத சார்பற்ற நாடு, யார் இதை மதத்தின் நாடாக மாற்ற முடியாது. நம்ம எல்லோரும் சகோதரர்களாக இருக்கிறோம், எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். எல்லோரும் பாருங்க, எங்கள் ஊரில் முஸ்லீம்ஸ் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க, நாங்கள் எல்லாம் ஒரே சிஸ்டர்ஸ் பிரதர்ஸாக பழகுகிறோம். இங்கே எங்களுக்குள்ள மத வேறுபாடு கிடையாது. சும்மா ஒரு சின்ன கூட்டம் உட்காந்துட்டு மதம் மதம் மாற்றுறாங்க மதம் மாற்றுறாங்க கட்டாய மதம் மாற்றுற மதம் மாற்றேன்னா என்ன, முதல்ல விளக்கம் சொல்லுங்கள், எங்கேருந்து எங்கே மாறுறது மதம் கட்டாய மதம் மாற்றேன்னா என்ன சொல்லுங்கள். நான் இதுவரைக்கும் எங்கேயும் மதத்தை பற்றி பேசினதில்லை, 40 வருஷமாக ஊழியம் செய்கிறேன், மதத்தை பற்றி நான் பேசினதில்லை, ஒரு ஆளையும் நான் மதம் மாற்றினது கிடையாது. மதம் மாற்றுறேன், நான் ஏற மதம் மாற்றினேன் என்ன சொல்கிறாங்க, சும்மா பேருக்கு வெளியில் பொய்யான செய்தியை பரப்புறதுக்கு ஒரு சின்ன கூட்டம், அவங்க பெருங்கூட்டம் கிடையாது, சின்ன விளோண்டு கூட்டம் அவ்வளோதான். எங்கள் ஊருக்குள்ள வந்து பேசலாம், நாங்கள்லாம் அண்ணந்தம்பி மாதிரி பழகிறோம், இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவங்க எல்லாம் யாரிடா நீங்கன்னு விரட்டிடுவாங்க. ஒரு சின்ன கூட்டம் உட்காந்துட்டு சுயநலத்துக்காக மதம் மாற்றுறாங்க, கட்டாய மதம் மாற்றம், மதம் மாற்றேன்னா என்ன விளக்கு சொல்லு, கட்டாய மதம் மாற்றேன்னா விளக்கு சொல்லு, எங்கே மாற்றுறாங்க, ஒன்றும் கிடையாது, அவங்கவுங்க விருப்பம். இப்போ இந்த அனுபவத்தை கேட்குறாங்க, அப்போ எனக்கும் பாவத்தில் இந்த விடுதலை வேணும் அப்படின்னு இயேசுவை ஏற்றுக்கொள்கிற மதம் மாறுவதல்ல, ரட்சகரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறாங்க, வாழ்க்கையில் விடுதலை பெறுறாங்க, அவ்வளோதான். நாங்கள் யாரும் இங்கே மதத்தை பற்றி பேசுவதே கிடையாது. பாருங்கள், அதுதான் இப்போ அந்த அந்த செய்தியில் பாருங்கள், விரும்பிய மதத்தை தேர்வு செய்ய உரிமை உண்டு, 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்கள் விரும்பிய மதத்தை தேர்வு செய்ய உரிமை உண்டு, கட்டாய மத மாற்றத்திற்கு தடை கோரிய மனு விசாரணையில் உச்ச நீதிமன்றம் கருத்து, இந்திய அரசியலமைப்பு மூல சட்டத்தில் தெளிவாயிருக்கிறது, ஹிந்து பேப்பரில் கூட வந்திருக்கிறது, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில், பீப்புள் ஆர் ஃப்ரீ டு சூஸ் ரிலிஜன். இவ்வளோக்கு நாங்கள் மதத்துக்கு மாறுங்கன்னு சொல்கிறதே கிடையாது, நாங்கள் இயேசு என்கிற ரட்சகரை சொல்லுகிறோம், நற்செய்தியை சொல்லுகிறோம், அவ்வளோதான். எவ்வளோ இந்துக்கள் எங்கள்கிட்ட ஜெபிக்க வர்றாங்களே, நாங்கள் யாரையாவது மதம் மாற்றிருக்கோமா நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், 1000கணக்கான இந்துக்கள் எங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ண வர்றாங்க, நான் அவங்கள சந்தித்து பேசுகிறேன், யாரையாவது நீங்கள் மதம் மாறுங்கன்னு நான் சொன்னது உண்டான்னு ஒரு இந்துக்கு சகோதரனை சொல்ல சொல்லுங்கள், சொல்லுவதில்லை. சும்மா இவங்க ஒரு சின்ன கூட்டம் உட்காந்துக்கிட்டு நம்ம இந்தியாவை குழப்புறாங்க, மதத்தின் பெயரால் சமாதானத்தை கெடுக்கிறாங்க, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறதை கெடுக்கிறதற்கு ஒரு சின்ன கூட்டம் அலைகிறாங்க. அவங்க தான் வாட்ஸ்அப்பில் செய்தியை பரவ விடுவது, மதம் மதம் மதம்னு சொல்லி. மதத்தினால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது ஐயா, கிறிஸ்தவ மதத்தினால ஒரு நய பைசா பிரயோஜனம் கிடையாது. நான் தான் சொல்கிறேனே, மதம் அல்ல, கடவுள் இயேசு என்கிற ரட்சகர், இந்த நற்செய்தியை தான் நாங்கள் சொல்கிறோம். அதுதான் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமை இருக்கிறாரு, யாரும் பின்பற்றல. இன்னொன்று தெரியுமா அவங்களுக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அவங்கவுங்க கடவுளை பற்றி மற்றவங்களுக்கு அறிவிப்பதற்கு உரிமை கொடுக்கப்பட்டு இருக்கிறாரு,
தெருவில்ன்னு ட்ராக்ஸ் கொடுக்கலாம், அவங்கவுங்க கடவுளை பற்றி அறிவிக்கலாம், நீங்கள் உங்கள் கடவுளை ப்ரீச் பண்ணலாம், கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்க கடவுளை பற்றி ப்ரீச் பண்ணலாம், முஸ்லீம்கள் முஸ்லீம் கடவுள் ப்ரீச் பண்ணலாம். பிரசங்கம் பண்ணுறதுக்கு தடை கிடையாது. போலீஸாருக்கே ரூல் தெரியல, நிறைய பேருக்கு உடனே தடை பண்ண வர்றாங்க. சட்டம் இருக்கிறது, சட்டம் தெரியாதவங்கள்ட்ட மிரட்டி பார்ப்பாங்க. உண்மையாக இன்றைக்கி தெரிந்து கொண்டீங்கன்னா, நான் வந்து சொல்கிறேங்க, யாரையும் மதம் மாற்றலைங்க. தெருவுலேருந்து பேசுகிற விரும்பவும் கேட்கட்டும், அரசியல் மீட்டிங் நடக்கல, ரோட்டில் போடுறாங்கல்ல, கிரவுண்டில் போடுறாங்கல்ல, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு யாரையும் தடுக்க முடியுமா? எல்லோரும் கேட்கட்டும், விரும்புகிறவங்க அவங்க கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. நாங்கள் சொல்லுகிறோம், யாரையும் கட்டாயப்படுத்தலை. யார் நீங்கள் வந்துருங்க, உங்களுக்கு வேலை தரோம், உங்களுக்கு ட்ரெஸ் தரோம், உங்களுக்கு அது தரோம், நீங்கள் மரம் மாறினா இதை செய்வேன்னு ஒருத்தருக்கும் சொன்னதில்லை. எங்கள் கேம்பஸில் வந்து எத்தனையோ இந்துக்கள், உங்களுக்கு தெரியுமா, இந்த லாக்டவுன் காலத்தில் கடந்த ஏப்ரல் மே மாதத்தில் இந்து கோயில் பூசாரிகள், இந்து கோயிலில் பூசாரியாக இருக்கிறவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனை பேருக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க நான் கேட்குறேன். எங்கள்கிட்ட வந்தாங்க, நாங்கள் உதவி செய்கிறேன்னு கேள்விப்பட்டு நாங்கள் எந்த ஊர்லாம் காட்டி கொடுக்க விரும்பலை. பெண்கள் அனுப்பி வச்சாங்க, அவங்க காடோடு வந்து, ஐயா நாங்கள் வந்து இந்து கோயிலில் பூசாரிகளாக இருக்கிறோம், லாக்டவுன் காலத்தில் எங்களுக்கு ஒரு வருமானமும் இல்லை, நீங்கள் உதவி செய்கிறதா கேள்விப்பட்ட ஹெல்ப் பண்ணுங்கள். நாங்கள் என்ன செய்தேன்னு தெரியுமா, அவங்கள பொது இடத்துல கூட கூட்டவில்லை. நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் அட்ரஸ் உங்கள் வீட்டுக்கே உதவி வரும். நாங்கள் அதை வீடியோ எடுக்கலை, ஃபோட்டோ எடுக்கலை, வெளியே சொல்லலை. அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களும் நம்முடைய சகோதர சகோதரிகள். இந்து கோயிலில் பூசாரியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம இப்படி உதவி செய்வதுன்னு நினைக்கவில்லை. நாங்கள் எல்லாரையும் நேசிக்கிறோம், எல்லோரும் எங்களுடைய சகோதரர்கள், எல்லோரும் எங்களுடைய சகோதரிகளாக நினைக்கிறோம். நாங்கள் அவங்கள்ட்ட போய் மதத்தை பற்றி பேசலை, யாருக்கும் சொல்லலை, அன்பு காட்டுகிற அவ்வளோதான். நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள். சும்மா சிலர் உட்கார்ந்துக்கிட்டு வீடியோவில் அதிலே பேசிக்கிட்டு நாட்டை துண்டாடுவதற்கு மதத்தை வச்சு ஆதாயத்தை எடுக்கிறவள் இல்லாமல் போய் இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், இந்த மதத்தை வச்சு கட்சி நடத்துகிறவங்கள ஆதாயத்தை எடுறவங்க அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க, அவமானப்பட்டு போயிடுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அதெல்லாம் நிற்காது. மக்களுக்கு நன்மை செய்யுங்க ஐயா. நன்மை செய்கிறது குறித்து பேசி எதுக்கு மதத்தை பற்றி பேசுகிற? நாங்கள் என்ன மதம் பார்த்த நன்மை செய்கிறோம்? இந்து சகோதரர்கள் பூசாரிகளுக்கும் எங்களோட சகோதரெல்லாம் நேசித்து உதவி செய்கிறோம். அவங்க ஃபோட்டோவை நாங்கள் வெளியே காமிச்சதில்லை, வீடியோ காமிச்சதில்லை. அவங்களுக்கு பாதிப்போர் எங்களுக்கு தெரியும், அதனால் நான் காமிச்சதில்லை. வீட்டில் போய் ஹெல்ப் பண்ணேன் அவங்களுக்கு, வேறு ஒன்றும் பேசலை. அவ்வளோதான், அறிந்து கொள்ளுங்கள். சும்மா மதம் மதம்னு பேசி ஏமாத்தாதங்க. இங்கே எங்கே யார் மதம் மாத்துறா சொல்லுங்கள், யார் மதமா கட்டாய மதம் மாத்தனா என்ன விளக்கம் சொல்லுங்கள், எங்கே இருக்குது? இல்லை, சும்மானால ஒரு கூட்டம் உட்கார்ந்து அது அரசியல் கட்சியில் ஆளுகைக்கு வர்றதுக்காக ஏமாற்றி கொண்ட கூட்டம் இனிமேல் நிற்காதது, அதெல்லாம் பலிக்காது. நீதிமன்றம் விழிப்படைந்து நல்ல நீதிமன்றங்கள் தீர்ப்பு வருகிறது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரையும் நேசிக்கிறோம், நம்ம இந்தியர்கள் எல்லோரும் ஒன்று. இங்கே எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தானே, நம்ம ஜாதி மதமற்ற ஒரு தேசம் இது. அப்படி தான் நாங்கள் எல்லாரையும் நேசிக்கிறோம். ஒன்றே குலம் ஒருவனை தேவன். நாங்கள் ஜாதியும் பார்க்குறதில்ல, மதமும் பார்க்குறதில்ல, எல்லாருங்களையும் மனிதர்களாய் பார்க்குறோம். எங்களுடைய ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவங்கள அப்படி தான் நாங்கள் நேசிக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை நீங்கள் பெறணும்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த வாலிபர்கள் வந்து என்ன சொன்னாங்க, இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தாரு, என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தினாரு, இன்றைக்கி தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், இது தானே சொல்கிறோம். இதில் எங்கே மதம் வந்தது? எங்களுக்கு கொடுத்த அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்களும் விடுதலை பெறுங்க. குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறலாம், பாவத்திலிருந்து விடுதலை பெறலாம், உங்களுக்கு இந்த சமாதானம் கிடைக்கும். இது தான் சொல்கிறோம், அதான் இயேசு, அதான் நற்செய்தி. அது சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது, தடுக்க முடியாது. அதனால் இப்போது அது சட்டம் தெளிவாக இந்திய அரசியலமைப்பு சட்டமே இருக்கிறாரு. அதனால் நீதிமன்றங்கள் அதுக்கேற்றபடி தான் தீர்ப்பு சொல்கிறாங்க. தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எல்லோரும் கிடையாது, ஒரு சின்ன கூட்டம் அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கிறோம், இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லா மதத்தை சார்ந்த ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோம், ஒன்றா இருக்கிறோம், ஐக்கியமாக இருக்கிறோம். இதை கெடுக்கிறதுக்கே சில சின்ன கூட்டம் எழும்பி சுய ஆதாயத்துக்காக பேசுகிறாங்க. இப்போ ஜனங்களுக்கு நன்மை செய், அறை விட்டுட்டு மதன்ற பேரில் செய்கிறவங்களையும் கெடுக்கிறதுக்கு. நாங்கள் யாரை மதமாக இத்தனை பேருக்கு செஞ்சோம், விவசாயிகளுக்கு நன்மை செய்கிறேன். இப்போ கேளுங்கள், நாலு மாடி சுற்றியுள்ள மோகன்லாஸ் எத்தனை பேரை மதமாத்துனான்னு கேளுங்கள். ஒரு விவசாயம் நாங்கள் மரம் மாற்றலை, ஆனால் ஹெல்ப் பண்ணுகிறோம். மனிதாமான இயேசு சொன்னார், நன்மை செய்யுங்கன்னு. நன்மை செய்கிறேன் அவ்வளோதான். யார்கிட்டயுமே நான் மதத்தை பற்றி பேசணுமா? இல்லை, இதெல்லாம் பொய்யாய் சில ஆட்கள் அலைகிறாங்க. அதுக்குன்னே ஒரு சின்ன கூட்டம் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு பிழைப்பே அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. நாங்கள் உபவாசிக்கிறோம், யார் தேசத்துக்காக மூணு நாள் சாப்பிடாமல் உட்காந்து எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், கொள்ள நோய் அழியணும், எங்கள் மக்களுக்குள்ள மரணம் வரக்கூடாதுன்னு அழுகிறோம், ஜெபிக்கிறோம்.
நீ சாப்பிடாம உட்காந்து இது மாதிரி நன்மை செய், அடுத்த ஆளுக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணுற, பில்லி சூன்யம் பண்ணுற, இதானே பண்ணிக்கிட்டு இருக்கிற. அப்போ நீ யோசித்து பாருங்கள், மக்கள் வெளிப்படைஞ்சிட்டாங்க, கவனமாக பார்க்குறாங்க, யார் இவங்க மதத்தை பற்றி பேசுகிறாங்களா, கடவுளை பற்றி பேசுகிறாங்களா, நீதிமன்றமும் எல்லாத்தையும் கவனிக்கிறது. ஆண்டவர் நீதி செய்கிற தேவன். எனக்கு என் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், என் தேச மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், கொரோனா அழியணும், என் மக்களுக்குள்ள மரணம் ஏற்பட்டால் அவங்க என்ன மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் அவங்கள என் மனதை பாதிக்கிறது. என் சகோதரர்கள், என் சகோதரிகள், நாங்கள் அதுக்காக அழுது ஜெபிக்கிறோம். இந்திய மக்கள் ஆண்டவரே, நாங்கள் அழுகிறோம் ஆண்டவடத்தில், ஆண்டவோடு கண்ணீர் வடிக்கிறோம். அதுதான் இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு, அதைத்தான் மற்றவங்களுக்கு கற்றுக்கொடு. நீ ஜோம் பண்ணு, கிறிஸ்தவங்களை தான் கண்டிக்கிறோம். நீங்கள் பாருங்கள், நான் பிரசங்கத்தில், நீ கிறிஸ்தவனாக இருந்து இப்படி இருக்க, லஞ்சம் வாங்குறியே, ஊழல் பண்ணுறியே, ஓட்டுக்கு காசு வாங்குறேன்னு கிறிஸ்தவங்களை தானே திட்டுறோம். நீங்களே பார்க்குறீங்கள, எங்களுக்கு பைபிள் வசனத்தை வச்சு நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் பேசுங்க, அப்படி நீ குடிக்காத, குடித்தா கோயிலுக்கு வராத, லஞ்சம் வாங்குறவன் கோயிலுக்கு வரான்னு பேசுங்க. லஞ்சம் வாங்குறோம், ஊழல் பண்ணுறோம், எதுக்கு கோயிலில் வந்து காணி கொடுக்குறோம், பணம் தேவையில்லைன்னு பேசுங்க. நாங்கள் சொல்கிறோம்ல, லஞ்சம் வாங்க ஊழல் பண்ணுற பணம் எங்களுக்கு தேவையில்லைன்னு. எங்கள் ஆண்டவர் அப்படி கற்றுக் கொடுத்துருக்கிறார், நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அதை சொல், ஓங்கி சொல், ஜாதி கிடையாதுன்னு பேசு, ஜாதி பற்றி எவனாவது பேசுனா நீ இந்த மதத்துக்கு லாய்க்கில்லைன்னு பேசு, கோயிலுக்கு வராதுன்னு பேசு. நாங்கள் பேசுகிறோம்ல, நீ ஜாதி பார்க்குற நீ என்ன கிறிஸ்தவன் பேசுகிற, ஊழல் பண்ணுற நீ, லஞ்சம் வாங்குற நீ கிறிஸ்தவனே கிடையாதுன்னு பேசுகிறோம்ல, எங்களுக்கு பைபிளை பேசுகிறோம்ல, நீங்கள் பேசு, அதை சொல்லு மக்களுக்கு. என்னத்தை மாற மாற்றுறாங்க, அது வெளிநாட்டிலேருந்து கோடி கோடியாக பண்ண வருதான், அதெல்லாம் காமிச்சிட்டு அக்கௌண்ட் எல்லாம். எங்கேருந்து கோடி கோடியாக வருது, யாருக்கு எத்தனை கோடி வருதுன்னு எங்களுக்கு தெரியும். எங்கேருந்து கலெக்ட் பண்ண, அமெரிக்காவில் எங்கே நீ சங்கம் வச்சு எங்கே கலெக்ட் பண்ணி எத்தனை கோடி இந்தியாவுக்குள்ள மத ஐக்கிய அந்த தீவிரவாத அமைப்புக்கு வருதுன்னு வரைக்கும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அமைதியாக இருக்கிறோம், அவ்வளோதான். எங்கள் வேலையை பார்க்குறோம் நாங்கள், தெரியாமலாம் கிடையாது. தெரியும் எந்த சங்கத்துக்கு, எந்த அமைப்புக்கு எத்தனை கோடி அமெரிக்காவில் இந்த பணம் வருது, அங்கே எங்கே கலெக்ட் பண்ணுறாங்கன்னு முதற்கொண்டு எங்களுக்கு தெரியும். தெரியாமல் ஒன்று நாங்கள் இல்லை, ஆனால் நாங்கள் அதெல்லாம் பேச மாட்டோம். அதெல்லாம் அப்படி இருந்தாலும் எங்கள் சகோதரர்கள், அப்படி தான் நாங்கள் நேசிக்கிறோம். எங்களை திட்டுறவங்களே நாங்கள் நேசிக்கிறோம். நீ வாட்ஸ்அப்பில் என்ன திட்டினாலும் உங்களை நேசித்து தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுதான் இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததையா, இயேசு கற்றுக் கொடுத்தபடி நாங்கள் நடக்கிறோம். அதுதான் எங்களுக்கு இயேசு கற்றுக் கொடுத்த காரியம், எல்லோரையும் நேசிக்கிறோம். ஒரு சகோதரர் வந்து கேட்டார், கிறிஸ்தவர் என்ன செய்கிறீங்க பிரதர், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுன்னாரு. என்னென்ன, என்ன வந்து பிஜேபி கட்சியில் சிறுபான்மை இருக்குது, எனக்கு தலைவராக கொடுத்துருக்குறாங்க, அதில் இருக்கலாமான்னு கேட்டார். நான் என்ன சொன்னேன், இருங்க, அது ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் கட்சியில் நீங்கள் உங்களுக்கு விரும்பின கட்சியில் நீங்கள் இருக்கலாம், அது எல்லாம் தப்பு இருக்குது, இருங்க. அவன் அங்கே போகக்கூடாது, அது வேண்டாம் நான் போய் சொன்னது கிடையாது. கேட்டு பாருங்க, எனக்கு தெரியும் இந்த நண்பர்கள், பிஜேபி கட்சியில் உள்ள நண்பர்கள் எனக்கு தெரியும், என்கிட்ட வந்து ஜோம் பண்ணுவாங்க, அவங்க கூட்டங்களில் வந்து உதவி செய்வாங்க. நாங்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள், நாங்கள் வந்து மத சார்பு பார்த்து கட்சி அதை வந்து வெறுக்கிறவங்க அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு இயேசு கற்றுக் கொடுத்ததை எல்லாரையும் நேசிப்பதற்கு, அதனால் விளங்கி கொள்ளுங்கள். நீங்கள் வந்து மத சட்டம் கொண்டு வந்துடுவோம், அந்த கொண்டு வந்துடுவோம், என்ன கொண்டு வந்தாலும் இயேசு என்கிற நற்செய்தி அறிவிப்பதற்கு நாங்கள் சாகிறதற்கு ஆயத்தோம். அப்படி தான் பைபிளை கையில் எடுத்தோம். இயேசுவை அறிவித்தா கொன்னுருவோன்னா சாகிறதுக்கு ரெடி. நாங்கள் அடுத்தவங்களை கொல்ல மாட்டோம், நாங்கள் எங்களை மறிக்க ஒப்பு கொடுப்போம். அதுதான் இயேசு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. இயேசுவை அறிவிக்கிறவன் தடுக்கிறான்னு அவனை தாக்க மாட்டோம், அவங்க ஆலயத்தை தாக்க மாட்டோம், அவங்களுடைய ஊழியத்தை தாக்க மாட்டோம், எங்களை அடிபட ஒப்பு கொடுப்போம், எங்கள் ரத்தத்தை சேர்ந்து ஒப்பு கொடுப்போம். இதுதான் இயேசு எங்களுக்கு கற்றுக்கொள். அதனால்தான் உலகத்திலேயே இரத்த சாட்சியாக ஒரு ஆண்டவருக்காக மரித்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் அதிகம், பல லட்சம் பேர் இப்பவும் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்பவும் வடகொரியாவில், சீனாவில், இந்தோனேஷியாவில், வியட்நாமில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்காக ஜெயிலில் அடைக்கப்பட்டு சித்திரவதை அனுபவிக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்களும் ரெடி, இயேசு அறிவித்தா ஜெயிலில் போடுவோன்னா நாங்கள் ரெடி. நாங்கள் அதுக்கு பயந்து ஓட மாட்டோம். இயேசுவை அறிவிப்பு எங்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை. இயேசுவை சொல்லுங்கள், அந்த நற்செய்தியை சொல்லுங்கள் என்பது, சொல்கிறதுக்கு எங்களுக்கு அடி விழுந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள ரெடி. ஆனால் அதே சமயத்தில் அநீதியாக செயல்பட்டால் தேவன் அமைதியாக இருக்க மாட்டார், அதையும் நீங்கள் விளங்கி கொள்ளணும்.
அதனால் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு இரட்சகரை தான் நாங்கள் சொல்லுகிறோம். சரியா? இந்த யாரை புண்படுத்தணும் வருத்தப்படுத்தணும் என்பதற்கல்ல, விளங்கி கொள்ள. நிறைய பேர் விளங்கி கொள்ளாமல் அறியாமையினால தான் அப்படி நடந்து கொள்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, பிரதர் எனக்கு தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க, அதனால தான் உங்கள் மேலே எனக்கு வெறுப்பு, அப்படிலாம் நடந்துட்டேன். ஆனால் உண்மை தெரிஞ்ச பிறகு நான் வருத்தப்படேன்னு சொன்னவங்க உண்டு என்கிட்ட வந்து, கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கூட. அவங்களுக்கு தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து வெறியேற்றிடுறாங்க, இல்லை மத வெறியெல்லாம் அது மாதிரி, அதை அடி கொல்லு, அவங்கள விட்டு, அவங்கள இப்படி பண்ணு இப்படி பண்ணு. எங்களுக்கு ஏசு அப்படி சொல்ல, ஒரு கன்னத்துலேருந்து அடுத்த கன்னத்தை காமி, அடி வாங்கிக்க, ரத்தம் சிந்து. அதான் தம்பி சொன்னான், இயேசுக்காக மறிக்கிறக்கு ஆயத்தம். அப்படி தான் சொன்னானே தவிர, நான் அடுத்தவங்களை அடிப்பேன் அப்படின்னு சொல்லலையே. நாங்கள் அடி வாங்க ஆயத்தம் இயேசுக்காக. அதான் இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதனால் நாங்கள் ஏன் இதை சொல்கிறோன்னா, இயேசு எங்களுக்கு கொடுத்த கட்டளைங்க. இஸ்லாமியர்கள் இத்தனை ஒரு வாழ்நாளில் இத்தனை முறை அவங்க ஹஜ் யாத்திரை போகணும், அது அவங்களுடைய மத ஒழுங்கு, அதை செய்கிறாங்க. அப்போ தான் அது அவங்களுடைய நம்பிக்கை. இந்துக்கள் பாருங்கள், சபரிமலைக்கு போகிறாங்க, விரதம் இருக்கிறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க. இதுக்கு அவங்களுடைய நம்பிக்கை, இது தொடர்ந்து இத்தனை வருஷம் போகணும், இது செய்யணும், அப்போ தான் எல்லாரும் கடவுள் குற்றம் ஆயிரும் அப்படின்னு செய்கிற, அது அவங்களுடைய நம்பிக்கை. அதே மாதிரி கிறிஸ்தவங்களுக்கு உள்ளது என்ன காரியம்னா, இயேசுவை அறிவிக்கணும் சுவிசேஷத்தை, அப்போ தான் பல்லவத்தை போக முடியும். இது பைபிள் எங்களுக்கு கொடுக்க கட்டளை. நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவிங்க அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கார். பிசாசை துரத்துங்க, வியாதியஸ்தரை குணமாக்குங்க, இயேசு சொல்லியிருக்கார். அதான் கட்டளை எங்களுக்கு கொடுக்க. இதை ஒரு கிறிஸ்தவன் நிறைவேற்றாவிட்டால் பரலோகத்தில் போய் ஆண்டவருக்கு முன்னால் நிற்க முடியாது. அதை நாங்கள் செய்து ஆகணும். எப்படி முஸ்லீம்களுக்கு ஹஜ் யாத்திரையோ, இந்துக்களுக்கு இந்த மாதிரி புனித பயணம்னு போகிறாங்களோ எல்லா இடங்களும், அதே மாதிரி எங்களுக்கு சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கணும். அது எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அதுக்கு இந்தியாவில் நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு, அவ்வளோதான். யாரையும் கட்டாயப்படுத்துவதில் ஏமாற்றுவது கிடையாது, அறிவிக்கிறோம். அது விருப்பம் உள்ளவங்க அந்த இயேசு மூலமாக ரட்சிக்கப்படுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க, விடுதலை பெறாங்க, அவ்வளோதான். இதுதான் எங்களுடைய காரியம். காரணம், இயேசு எங்களுக்கு கொடுத்த கட்டளை, அது நிறைவேற்றாட்டா பரலோகத்துக்கு நாங்கள் போக முடியாது. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மத நம்பிக்கை இருக்குல்ல, எங்களுக்கு பைபிளில் சொல்லப்பட சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அறிவிக்காட்டால் பரலோக ராஜ்யத்தில் போய் ஆண்டவருக்கு முன்னாலே நிற்க முடியாது. அதனால் நாங்கள் அதை செய்து ஆகணும். இதுதான் உண்மையான காரியம். அதற்கு இந்தியாவில் நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்காக தான் நான் இந்தியாவில் பிறந்ததற்காக தேவனை துதிக்கிறேன். இந்தியனாக இருக்கிறதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு தமிழனாக இருக்கிறதுக்காக அதிக மகிழ்ச்சி அடைகிறேன், ஆண்டவரை துதிக்கிறேன். அதனால் ஆண்டவர் கொடுத்த இந்த தேசத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த தேசத்தில் உள்ள எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரியா? இப்போது வேகமாக அன்னைக்கு செய்தியெல்லாம் நிறைய சொல்லணும்னு இருந்தேன். ஆண்டவர் சில காரியத்தை பேச வச்சுருக்கிறார். நிறையா நீங்கள் விளங்கி இருப்பீங்க, சந்தோஷம். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், ஆண்டவரை நான் துதிக்கிறேன். சரியா? இப்போது இந்த கொரோனா 2வது தாக்கம் எல்லாருக்கும்